எல்லாம் வல்ல எம்பெருமான் தமிழ் கடவுளின் பொற்பாதங்களை வணங்கி நடுவர் சொன்னா நல்லா பாடுவாங்க. சரி, நடுவர் அவர்களை வணங்கி சக பேச்சாளர்களை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க, தமிழுக்கு பெருமை சேர்ப்பது சங்க காலமா சம காலமான்னு சொல்லிட்டு. ரொம்ப சகோதரி ரொம்ப அழகா உதாரணங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க எதிரணியினரே, எப்பவுமே நம்ம ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கால மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டாதான் இப்ப இருக்கிற சூழலுக்கு தகுந்த போல நம்ம அப்டேட் ஆக முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. எப்பயும் சங்க காலத்திலேயே இருந்தீங்கன்னா எப்படி சமகாலத்துக்கு நீங்க வருவீங்க? எவ்வளவு நல்ல விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு எவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்பு அறிவியல் வளர்ச்சியோட உச்சத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப போய் நீங்க இன்னும் சங்க காலத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க? ரொம்ப அழகா சகோதரி சொன்னாங்க, ஒரு படைப்பு இயற்றப்படும் போது அது 25% வெற்றி பெறுகிறது, வாசிக்கப்படும் போது 50%, மறுவாசிப்பு செய்யப்படும் போது அது 100%னு சொன்னாங்க. நான் சொல்றேன், அன்றைக்கு வந்து ஓலைச்சுவடி புத்தகங்கள் இப்படி இருந்தது, இன்றைக்கு தமிழ் அடுத்த படிநிலையை அடைந்து மின் தமிழாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்துல ஒரு அப்லோட் செய்யப்பட்ட ஒரு ஃபைல நம்ம இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருந்து ஒரே நேரத்துல எத்தனை பேர் வேண்டுமானாலும் அதை திறந்து படிக்கலாம். அப்ப அது எத்தனை சதவீதமாக அது வளர்ச்சி பெற்றிருக்கும், எத்தனை சதவீத வெற்றி அப்படிங்கறத உங்கள் கணிப்பிற்கே விட்டு விடுகிறேன். இந்த தமிழ மின் தமிழா மாத்திட்டோம், அதுதான் முக்கியம். சமகாலம் தமிழுக்கு பொற்காலம் இல்லையா? திருக்குறளை பற்றி இன்றைக்கு நம்ம எல்லாம் பேசுறோம். 1812 வரைக்கும் திருக்குறள்ன்ற ஒரு நூல் இருந்ததே யாருக்குமே தெரியாது. நமக்கு போன தலைமுறை வரைக்கும் நமக்கு ஒரு பேருந்துல எழுதியிருக்கிறத கூட வாசிக்க தெரியாம இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இருந்தாங்க இல்லையா? அன்றைக்கு கல்வி எல்லாருக்குமானதாக இல்லை, கல்வி மறுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் கல்வி கற்றுக்கொண்டிருந்தார்கள். இப்ப அப்படியா? எல்லாருமே நம்ம படிக்கிறோம், அத்தனை அறிவியல் சாதனங்களையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். தொல்காப்பியரும் திருவள்ளுவரும் இன்னைக்கு இருந்திருந்தா, திருவள்ளுவருக்கு ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடே அப்பா, அவர் வந்து ட்விட்டர்ல மட்டும் தினம் தினம் ஒரு திருக்குறள் போட்டிருந்தா இன்னைக்கு எந்த அளவுக்கு உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் எல்லாம் திருக்குறள் போய் சேர்ந்திருக்கும், எல்லாரும் கொண்டாடி இருப்போம் இல்லையா? உலகின் மிகச்சிறந்த தமிழ் விருதுகள் எல்லாம் அல்லவா திருவள்ளுவர் பெற்றிருப்பார். அதெல்லாம் நம்ம இழந்துட்டோமே. நமக்கு இன்றைக்கு வரைக்கும் திருவள்ளுவர் ஆனா பெண்ணானே நமக்கு தெரியலையே. சம காலத்துல இருந்திருந்தா எவ்வளவு நம்ம கொண்டாடி இருப்போம் இல்லையா? அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். வேற ஒண்ணும் இல்ல நடுவர் அவர்களே, இந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிறது சங்க காலத்துல இருந்தே இருக்குது இல்லையா? இன்றைக்கு நம்ம மேடையில அமர்ந்திருக்கிறோம் ஒளிபெருக்கி அப்படிங்கிற ஒரு சாதனத்தோட உதவியோட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஒளிபெருக்கி இல்லைன்னா நம்ம பேசுறது எத்தனை பேருக்கு கேட்கும்? இங்க ஒரு 10 வரிசையில் அமர்ந்து இருக்கிறவர்கள் வரைக்கும் தான் கேட்கும். ஆனா இன்றைக்கு கடை கோடி தாண்டி கடை வீதி வரைக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாம இப்போ அந்த இந்த பட்டிமன்றத்தை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நேரலையில கொடுக்கறாங்க. இதே நேரம் அமெரிக்கால கூட இந்த பட்டிமன்றத்தை பார்க்க முடியுமா இல்லையா? எவ்வளவு அழகான விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் இப்ப இந்த நிமிஷம் அமெரிக்காலையும் பார்க்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கத நீங்களே பாக்கலாம், அதான் நேரலையினுடைய சிறப்பு. ஒண்ணுல நடுவர் அவர்களே, இந்த நான் போட்டிருக்கிற வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச். இதுல நான் என்ன மனநிலையில இருக்கிறேன்னு இந்த வாட்ச் சொல்லுது. நடுவர் அவர்களே, திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க, ஒரு 10 நிமிடம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அப்புறமா வேலை பாருங்க. என் கணவர் கூட தெரிஞ்சது இல்ல நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேனா சந்தோஷமா இருக்கிறேனா. என்னுடைய வாட்சுக்கு தெரியுதுன்னா எப்படிப்பட்ட ஒரு அறிவியல் வளர்ச்சியில நம்ம இருக்கிறோம் பாருங்க. இந்த வாட்ச் வாங்கி கொடுத்தது யாரு? அவர்தான், கணவர் தான். தெரிஞ்சுதான் வாங்கி கொடுத்துருக்காரு. நமக்கு நேரம் இருக்காது, வாட்ச் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வாட்ச் பண்றாரு போல, தெரியுதா? நடுவரவர்களே, அடுத்ததா யூடியூப் எப்ப வாட்ச்ல பாக்கலாம், எப்ப அந்த அப்டேட் வரும்னு சொல்லி நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா தினமும் காலையில 8 மணிக்கு உங்களுடைய இயல் அப்படிங்கிற ஒரு காணொளி வலைத்தளம் இருக்கு இல்லையா யூடியூப்ல, அது வந்து எப்ப வந்து யூடியூப்ல வரும் நான் பாத்துட்டு இருக்கேன். நடுவரவர்களே, எவ்வளவு அழகான செய்திகள், எவ்வளவு அருமையான விஷயங்களை நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் வந்து அறிவியல் வளர்ச்சியினால சமகாலத்துல தானே சாத்தியம். ஒரு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு வரலாறு சம்பந்தமான நூலோ அல்லது ஒரு கதையோ கட்டுரையோ இப்படிதான் இருக்கும். இப்ப முன்னாடி காலத்துல இருந்தது. ஆனா இந்த காலத்துல நீங்க எதை வேண்டுமானாலும் எடுத்து படிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இணையம் முன்னேறி இருக்கிறது. இவ்வளவு ஏன் என்னை நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் நடுவர் அவர்களே சொல்லுங்க. நீங்க காலப்படையில இல்ல நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்ன எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, என்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பாடல பாடி நான் ஒரு டிக்டாக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தளத்துல பதிவு செய்திருந்தேன்.
அதை நீங்க பார்த்துட்டு தான் எனக்கு அழைச்சு சரி அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது சமகாலத்துலனால சாத்தியமாயிருக்கு. அந்த பாடல் என்ன பாடு தெரியுமா? மேல போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதா, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதா, இப்படி நானதில்ல புத்தி மாறி போனதில்ல, முன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்கு நுனி வேர்த்ததில்ல, கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படபட கூஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, எச கேட்டாயோ. வளர்ப்பதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன இல்லையா? ஒண்ணும் இல்ல நடுவர் அவர்கள், நீங்க நிறைய நாடுகளுக்கு செல்ல உணவை மலேசியாவிலும் இரவு உணவை இந்தியாவிலும் வந்து அருந்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய அறிவியல் முன்னேறி இருக்கிறது இல்லையா? அதை மறுக்க முடியுமா? உலகெல்லாம் பறந்து பறந்து நீங்க தமிழ் பரப்பிட்டு இருக்கிறீங்க. ஒரு 600 ஆண்டு காலம் ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்வை, அவன் அறிந்து கொள்ளக்கூடியதை கற்றுக்கொள்ளக்கூடியதை 60 ஆண்டுகளில் நாம் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு இன்றைக்கு உலகம் சுருங்கி இருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது என்றால் அதை எதிரணியினர் மறுக்க முடியுமா சொல்லுங்க? எப்படி முடியாது? அவங்களுக்கு வாய்ப்பு முடிஞ்சிச்சுல. எவ்வளவு விஷயங்கள் இணையத்துல கொட்டி கிடக்கின்றன, எத்தனை விதமான மொழிபெயர்ப்பு நூல்கள். நம்ம தமிழும் பிற மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்படுது, பிற மொழிகளையும் நம்ம படிக்கிறோம். இந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய படைப்பாளிகள் இருக்கிறாங்க. அந்த காலத்துல பெரும் புலவர்கள் மட்டுமே படைத்தார்கள் படைப்பினைன்ற நிலைமை தாண்டி இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் நூல் எழுதுறாங்க நடுவர் அவர்கள். இந்த சமகாலத்துல இவ்வளவு அழகான விஷயம், கல்லூரி மாணவர்கள் எழுதுறாங்க. இப்படி அனைவருக்குமாக தமிழை பரிமாறக்கூடிய காலமாக அல்லவா சமகாலம் இருக்கிறது சொல்லுங்க. எங்களுடைய பள்ளியில தினமும் திருக்குறள் கத்து கொடுத்துட்டு இருக்கோம் பசங்களுக்கு, தினமும் திருக்குறள் படிக்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையில சமீபத்துல ஒரு திரைப்படம் ரொம்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு நடுவர் அவர்களே, திரையரங்குகள்ல. நான் என்னுடைய மாணவர்களை அழைத்து இந்த படத்தை பாருங்க, இதுல ஒரு பாடல் இருக்கு பாத்துட்டு அது தொடர்பான ஏதாவது ஒரு 2 திருக்குறள் எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். இதுதான் அந்த செயல்பாடு நடுவர் அவர்கள். இப்படி எல்லாம் அந்த காலத்துல நாங்க தமிழை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் மாணவர்களுக்கு. அந்த திரைப்படத்தை பார்த்து அதுல என்ன திருக்குறள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றத எழுதணும். பசங்களும் படத்தை பார்த்துட்டு வந்தாங்க. ஒருவன் சொன்னா, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு ஒரு குரல் சொன்னான். இப்படி நிறைய குரல் வந்து பசங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன படம் அப்படின்னா, மஞ்சுமல் பாய்ஸ். கரெக்டா நடுவர் அவர்களே, நீங்க அழகா உச்சரிச்சிருந்தீங்க, அதை பார்த்தா நான் கத்துக்கிட்டேன். மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம், அதுல ஒரு அழகான பாடல், ஏற்கனவே வெளிவந்த ஒரு பாடல், இப்ப மறுபடியும் வந்து ரொம்ப அழகா ஒரு ஓடிக்கிச்சு அந்த பாட்டு. உண்டான காயம் எங்கும் போன மாயம் என்ன, பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், முந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்த காலம் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. நடுவர்களே, இந்த பாடல் இப்ப அவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு. இதுல கடிதம் அப்படின்னு சொல்றோம், இப்ப கடிதம் எல்லாம் யாரும் எழுதுறது இல்ல. அதுக்கு பதிலாக நம்ம தமிழ் எப்படி உருமாறி இருக்கிறது தெரியுமா? எஸ்எம்எஸ்,
வாட்ஸ்அப் இந்த மாதிரி மாறி இருக்கிறது. இதற்கும் நம்ம தமிழ்ல எவ்வளவு அழகா மொழிபெயர்ப்பு இருக்கு பாருங்க. எந்த மொழிக்கும் இந்த அழகு கிடையாது. என்னதான் புதுசா கண்டுபிடிக்கப்பட்டாலும், என்ன புதிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் சாதனங்கள் வந்தாலும், அதற்கு நிகரான தமிழ் சொற்களை பிரசவித்துக் கொண்டிருப்பவள் அல்லவா நம்முடைய தமிழ் அணி. சொல்லுங்க, வாட்ஸ்அப்க்கு புலனம்னு சொல்றோம், ட்விட்டருக்கு கீச்சகம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம், யூடியூப் வலையொலி அப்படின்னு சொல்றோம். இப்படி என்னென்ன மாற்றங்கள் வந்தாலும் அதற்கேற்ற படி தன்னை தகவமைத்துக் கொண்டு உருமாறிக்கொண்டே இருப்பவள் அல்லவா நம்முடைய தமிழ் அன்னை. இன்றைக்கும் எவ்வளவு அழகான இலக்கியங்கள், நிறைய நூல்கள் ஓலைச்சுவடியில் இருந்த ஒரே காரணத்தால இன்னைக்கு நமக்கு கிடைக்கவில்லை. நடுவர் அவர்களே, அருமை தெரியாமல் அத்தனையும் அழிந்து போய்விட்டன. பெருநாரை பெருங்குருகு, முதுநாரை முதுகுருகு அப்படின்னு இசை நூல்கள்ல சிற்றிசை, பேரிசை, இசை நுணுக்கம், யாழ் நூல், மகிழ்சை, இந்த நூல்கள்லாம் நமக்கு இப்ப கிடைக்கல. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா எவ்வளவு நம்ம பாதுகாத்துருப்போம். எத்தனை வலைத்தளங்கள்ல, வெப்சைட்ஸ்ல நம்ம அதை பதிவேற்றி இருந்தோம்னா இன்னைக்கு அவையெல்லாம் நமக்கு உதவி இருக்கும் அல்லவா. சம காலத்தினுடைய வளர்ச்சி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி தமிழை என்றும் தாங்கி பிடித்து கொண்டே இருக்கிறது. நடுவரவர்கள், நிறைவாக ஒரே ஒரு நூலை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சமீபத்துல கவி பேரரசு அவர்கள் எழுதிய மகாகவிதை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் நூல். பரவலாக நம்ம தமிழ்ல அறிவியல் நூல்கள் மிக குறைவு அப்படின்னு அறியப்படுற இதே சமகாலத்துல வெளிவந்திருக்கக்கூடிய நூல் தான் இந்த மகாகவிதை அப்படிங்கிற ஒரு அறிவியல் நூல். அதுல இருந்து இரு கவிதைகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் உன்னை வெல்ல வந்தவன் என்று மனிதன் சொல்ல கேட்டு சிரிக்கும் பூமியின் அடிவயிற்று குலுங்கலுக்கு பூகம்பம் என்று பெயர் அப்படிங்கிறாரு மகாகவிதையில வைரமுத்துரை அவர்கள். எவ்வளவு அழகு பாருங்க. நம்ம வந்து மனிதா நீ நினைப்பது போல இந்த ஐம்பூதங்கள் ஒன்றும் சாதாரணமானவை அல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஒரு அழகான கவிதை, நம்ம பூமி சூரியனை விட்டு விலகி இருக்கக்கூடிய தூரத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அது ரொம்பவும் சரியான அளவுல சூரியனை விட்டு பூமி விலகி நிற்கிறதா. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனா எரிஞ்சிருக்குமா, இன்னும் தூரமா போயிருந்தா பனிக்குள்ள புதைஞ்சு போயிருக்குமா. இது அழகா சொல்றாரு, சூரியனை இன்னும் சற்றே நெருங்கி இருந்தால் எரிந்திருப்பாய், விட்டு வெகு தூரம் விலகி இருந்தால் பனிச்சேற்றில் விழுந்த ஆரஞ்சு பழமாய் புதைந்திருப்பாய். உன் தூரமே தூரம், சூரியனை வாங்கி வைக்கும் சாரமே சாரம். அணுகாது அகலாது தீக்காய்தல் என்ற கருதுகோளை உன்னிடமிருந்தே வள்ளுவன் உறுதி இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சுவையாக இந்த கவிதை, எவ்வளவு அழகு பாருங்க. இப்படி இன்றைக்கும் சம காலத்திலுமே அற்புதமான படைப்புகள்லாம் வந்த வண்ணம் தானே இருக்கின்றன. நடுவரவர்களே, கடந்த காலம் என்பது முடிந்த நினைவு, எதிர்காலம் என்பது வரப்போகிற கனவு, இந்த நிகழ்காலம் மட்டுமே நமக்கு எப்போதும் இருக்கக்கூடிய நனவு. ஆகவே செந்தமிழ், பைந்தமிழ், தன் தமிழ், மென்தமிழ் என எவ்வளவு தமிழ் இருந்தாலும் இன்றைக்கு மின் தமிழாக நம்முடைய தமிழ் ஜொலித்து கொண்டிருக்கிறது. என்றைக்கும் அது ஜொலித்து கொண்டே இருக்கும் என்று கூறி தமிழுக்கு பெருமை சேர்ப்பது, உலகெங்கும் தமிழை கொண்டு சேர்க்கின்ற இந்த சமகாலமே 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 என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.